நம்ம இப்போ கிறிஸ்பியாக சிக்கன் எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் பொரிக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கடலை மாவு, குழம்பு மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளாரு, தூள் உப்பு, அப்புறமா சிக்கன் 65 மசாலா, ஒரு முட்டை. சிக்கனை ரொம்ப குட்டி குட்டி பீஸாக அழகாக நறுக்கி வச்சாச்சு. இப்போ அதை மிக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கூட எல்லாம் சேர்க்கலான்னு பார்க்கலாம். இந்த மிக்ஸ் பண்ண முட்டை கூட இந்த பொருட்களையெல்லாம் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ முட்டை கூட எல்லா மசாலாம் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருந்த இந்த சிக்கனையும் உள்ளே போட்டு நல்லா விரசி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுக்கலாம். சிக்கன் கூட ஒரு 2 ஸ்பூன் போல் தயிர் நம்ம போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. 1/2 ஹவர் நல்லா ஊறட்டும். அப்புறமா நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. சூடானோடனே நம்ம அந்த 1/2 ஹவர் ஊற வச்சு சிக்கனை நம்ம பொரிக்கலாம். இப்போ நம்ம உள்ளே போட்டாச்சு. இன்னும் பொரித்து எடுக்கலாம். இப்போ நல்லா வெந்துட்டு இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு போட்டலாம். நெக்ஸ்ட்டு போட்டுருவோம். ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துகிட்டு மொத்தமாக காட்டுறேன். பார்த்தீங்களா, எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. சிக்கன்லாம் ரொம்ப நல்லா வந்துருக்குது. கிறிஸ்பியாக இருக்குது. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.